இப்போ நீங்கள் பார்க்க போகிறது யோக ஆசன பயிற்சி. இந்த யோக ஆசன பயிற்சி சம்பந்தமாக எங்களுடைய மாஸ்டர் ரெண்டு பேர் இப்போ இங்கே வந்திருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருமே யோக ஆசன பயிற்சியுடைய பொது, அதாவது செய்து காமிச்சு, யோக ஆசன பயிற்சி உங்களுக்கு செய்து காமிச்சு அதனால் என்ன பயன்கள் பொதுமக்களுக்கு ஏற்படுது, இதை வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் எளிய முறையில் செய்யக்கூடிய யோகாசன பயிற்சிகளை உங்கள்கிட்ட இப்போ செஞ்சு காமிப்பாங்க. ஒரு நண்பருடைய பெயர் யோகானந்த், அவங்க வந்து யோகா மாஸ்டர். இன்னொரு நண்பருடைய பெயர் பாண்டியராஜன், அவர் ஒரு யோகா மாஸ்டர். இப்போ ரெண்டு பேருமே எங்கள்கிட்ட இங்கே வந்து இப்போ பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் அவங்க உங்கள் முன்னால் எளிய முறையில் யோகா ஆசன பயிற்சி எப்படி செய்யலாம் என்பதை அவங்களே செய்து காமிப்பாங்க. பாருங்கள், பார்த்து அதனுடைய பலனை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிடுவீங்க, கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க, இதனால் பலனும் உங்களுக்கு ஏற்படும். மக்களுக்கு தெளிவாக பதிவு பண்ணி கொடுங்க, அது உங்களுக்கு நல்லது. அது போக என்னென்னா, எளிமையான ஆசனங்களை கற்றுக் கொடுங்க, ஆடான ஆசனங்களும் சொல்லிக் கொடுங்க, எல்லா ஆசனங்களும் படிக்கிற மக்களே. ஆனால் வந்து எளிமையான ஆசனங்களை வரமுறைப்படுத்தி சித்தர்கள் எப்படி கொடுத்தாங்க அதுதான் முக்கியம். உங்களோட சொந்த கருத்தோ உங்களோட சொந்த கருத்தோ இருக்கக்கூடாது. சித்தர்கள் இந்த முறையில் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை நாங்கள் வந்து செஞ்சு காமிக்கிறோம் அப்படிங்கிற முறையில் செஞ்சு கொடுங்க, அது உங்களுக்கு நல்லது. ஆரம்பமாக பையன் வந்து முக பஸ்திரிக்கான்ங்கிற ஒரு ஆசனை செஞ்சு கேட்பாங்க, அதனால் வரக்கூடிய நன்மைகள் தீமைகள்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க, அதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. அதனால் பல வகையான நோய்கள் வந்து விலகுது. முக்கியமாக வந்து சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க இந்த ஆசனங்களை பண்ணாங்கன்னா ரொம்ப பெனிஃபிட் இருக்கும், அதை கொஞ்சம் கவனிங்க. ஐயா செஞ்சு காமிங்க. ஆண்கள் செய்யும் பொழுது இரண்டு முறைகள் நான் சொல்லிடுறேன். ஆண்கள் செய்யும் பொழுது கை விரல்கள் மூடி கைகள் பக்கவாட்டில் இருக்கணும், மூச்சை மூக்கு வழியாக உறிஞ்சுவது போல் சவுண்டு. அவங்களுக்கு வந்து பல வகையான ஆஸ்மா கம்ப்ளைண்ட், டிபி கம்ப்ளைண்ட் உள்ளவங்க இந்த ஆசனங்களை செஞ்ச கூடாது. உங்களுக்கு வீசிங் வந்து அதிகமாயிரும். ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு பழகி அப்புறம்தான் கூட்டணும். முதலே 30 எண்ணிக்கை பண்ணிடுறாங்க, முதல்ல 5 எண்ணிக்கை, அப்புறம் 10 எண்ணிக்கை, அப்புறம் 20 எண்ணிக்கை, நாளடைவில் கூட்டிகிட்டே வாங்க, குறைச்சிடாதீங்க. கூட்டிக்கிட்டே தான் போகணும்போது குறைக்கக்கூடாது இந்த ஆசனம். ஏன்னா வந்து லங்ஸை வந்து விரிவைக்கக்கூடிய ஒரு தன்மை இங்கே இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக செய்யணும்.